அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, வறுமை கஷ்டம் ஏற்பட்டால் அதனை சோதனை என்று விளங்காமல் இறைவன் நம்மை தண்டித்து விட்டான் அப்படின்னு நினைக்கிற நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை வறுமை என்பது சிறப்புக்குரியது. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், அதில் மிக அதிகமானவர்களாக ஏழைகளை கண்டேன். நரகத்தை எட்டி பார்த்தேன், அதில் மிக அதிகமானவர்களாக பெண்களை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பணக்காரர்களுக்கு 500 வருடங்களுக்கு முன்பாக ஏழைகள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். 500 வருடங்கள் என்பது மறுமையினுடைய பாதி நாளாகும் என்று அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே வறுமை என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் சிறப்புக்குரியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தம்முடைய ஏழ்மையை பற்றி முறையிட்டாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ சயீத் அவர்களே, பொறுமையை மேற்கொள்ளுங்கள். உங்களில் யார் என்னை நேசிக்கிறாரோ அவரை நோக்கி பள்ளத்தை நோக்கி பாய்கின்ற வெள்ளத்தை விட விரைவாக அல்லது மலை உச்சியிலிருந்து கீழ் நோக்கி விழுகின்ற வெள்ளத்தை போல் வறுமை விருந்தோடி வரும் என்று கூறினார். சரி, ஏழ்மைதான் சிறந்தது என்பதற்கு பணக்காரராக இருக்கக்கூடாது என்று அர்த்தமில்லை. பணம் இருந்தால் நரகத்துக்கு தான் போவாங்கன்னு அர்த்தமில்லை. அந்த பணத்தை வச்சு தான தர்மம் செஞ்சு பிறருக்கு உதவி செஞ்சு சொர்க்கத்துக்கும் போக முடியும். அதே பணத்தை தப்பாக யூஸ் பண்ணி நரகத்துக்கும் போக முடியும். ஒருமுறை ஒரு பணக்கார மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருகில் சென்றார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம், இவங்களை பற்றி நீங்கள் என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்குறாங்க. அதற்கு தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்கவும், இவர் பரிந்துரைத்தால் அதனை ஏற்கவும், இவர் பேசினால் செவிசாய்க்கப்படவும் தகுதியானவர் என்று கூறினார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்தார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் ஒரு ஏழை மனிதர் சென்றார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவரை குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என்று கேட்குறாங்க. அதற்கு தோழர்கள், இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்காமலும், இவர் பரிந்துரைத்தால் அதை ஏற்கப்படாமலும், இவர் பேசினால் செவிசாய்க்கப்படாமலும் இருக்க தகுதியானவர் என்று கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவரை போன்று வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையை மேலானவர் என்று கூறினார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பணக்காரங்க இந்த உலக நிறைய இருக்கிறத விட ஈமானோட வாழக்கூடிய ஒரு ஏழையே சிறந்தவர்னு சிறப்பிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.